அசிங்கமா போச்சு குமார், விஜய் சேதுபதியை விரட்டி விட்டுட்டு தயாராக்குற சூதுகவும் டூ, ரஜினி இல்லாத பாட்ஷா டூ, கமல் இல்லாத விக்ரம் டூ, ராமராஜன் இல்லாத கரகாட்டக்காரன் டூ, படங்கள் எப்படி யோசிச்சு கூட பார்க்க முடியாதோ அதே மாதிரி தான் விஜய் சேதுபதி இல்லாத சூதுகவும் டூ படமும். ஃபர்ஸ்ட் படத்தப்போ விஜய் சேதுபதி ஒரு வளர்ற ஹீரோவா இருந்தார். ஆனாலும் மாசான கேரக்டர் தன்னோட தோல்ல ஏத்திக்கிட்டு பாடி லாங்குவேஜ்னாலும் டைலாக் டெலிவரினாலும் மெர்சல் பண்ணிருப்பார். படம் சூப்பர் ஹிட். சோ இப்ப இதோட செகண்ட் பார்ட் ரெடி ஆகுது. இது மட்டும் இல்லாம இதே மாதிரி இன்னும் சில செமத்தியான படங்களோட செகண்ட் பார்ட்டும் ரெடி ஆயிட்டு இருக்கு. அதை ப்ரொடியூஸ் பண்ற ப்ரொடியூசர் சி வி குமார் சில அதிர்ச்சி முடிச்சுகளை பிரபல இணையதள பேட்டியில சொல்லிருக்கார். அதுல என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, சூதுகவம் டூ பண்றதுக்கான பிளான் இப்ப வந்தது கிடையாது. டைரக்டர் நலன் குமாரசாமியை இது ரெண்டு பார்ட்டா தான் யோசிச்சு வச்சிருந்தார். சூதுகவம் படத்துக்கு ஃபர்ஸ்ட்ல பிளாக் டிக்கெட் அப்படின்னு தான் டைரக்டர் நலன் பெயர் முடிவு பண்ணி வச்சிருந்தார். சோ இந்த செகண்ட் பார்ட்டுக்கான சின்ன ஆன்லைன் ஐடியாவை அவர் வச்சிருந்தார். ஆனா அவரு என்னால இது எழுத முடியாது, டீம் வச்சு எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டார். சோ இப்ப இந்த படம் முடியறதுக்கு 3 வருஷம் ஆயிடுச்சு. இது பிரான்சைஸ் கிடையாது, ஃபர்ஸ்ட் பார்ட்டோட சீக்வல் தான். அதனாலதான் கொஞ்சம் அதிகமான நேரம் எடுத்துருச்சு. சோ இது ரிலேட்டடா விஜய் சேதுபதி கிட்ட பேசணும். ஒரு விஷயம் நாம கிளாசிக்கா பண்ணிட்டோம், அதை நாம தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு அவருக்கு கருத்து எல்லாம் இதுல உடன்பாடு கிடையாது. சோ இந்த படத்துக்கு சூதுகவும் டூ நாடும் நாட்டு மக்களும் அப்படின்னு தலைப்பு வச்சதும், இதுக்கப்புறமா நீங்க தர்மம் வெல்லும் அப்படின்னு கடைசியா ஒரு பாட்டு எடுத்து படத்தை முடிக்கணும் அப்படின்னு டைரக்டர் நலன் குமாரசாமி சொன்னார். நானும் அதுக்கு ஒத்துட்டேன். இப்ப சூதுக்கவும் தர்மம் வெல்லும் அப்படிங்கிற 3வது பார்ட்டுக்கான கதை வேலைகள் போயிட்டு இருக்கு. பீட்சா படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட செகண்ட் பார்ட் அதிகமான பிசினஸ்ல பண்ணியிருந்துச்சு. பீட்சா படத்தோட 3வது பார்ட் அமேசான் பிரைம் ஓடிடியில ரிலீஸ் ஆனப்போ ட்ரெண்டிங்ல இருந்துச்சு. இப்ப பீட்சா படத்தோட 4th பார்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் கனெக்ட் இருக்கு. இன்டர்நெட் நாளை படம் எல்லாம் சீக்வல் தானே, அந்த கதையில இருந்து தான் கண்டினியூ ஆகுது. முண்டாசுப்பட்டி 2 அப்படிதான். சூதுகவும் படத்துல வர தாசன் கேங்குக்கு முன்னாடியே ஒரு கேங் இருந்தாங்கன்னு தான் சூதுகவும் 2 படம் இருக்கும். ராம்குமாரோட ராட்சசன் படத்துக்கு என் ஆபீஸ்ல தான் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஒர்க் எல்லாம் நடந்திருந்துச்சு. ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறப்போ 2 நாளைக்கு முன்னாடிதான் ராட்சசன் படம் நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு ராம்குமார் கிட்ட சொன்னார். அவரும் அதை புரிஞ்சுட்டு வெளியே இந்த படத்தை பண்றேன்னு சொன்னார். ஃபர்ஸ்ட்ல ராட்சசன் படத்துல ஆக்டர் ஜெய் தான் நடிக்க வேண்டியதா இருந்துச்சு. பாரஞ்சத்தோட 2வது படமே சார்பட்ட பரம்பரை தான். அந்த சமயத்துல ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா சார் தான் எங்களை அறிமுகப்படுத்தினார். சோ அவர் ரஞ்சித் கூட 2வது படம் பண்ணணும்னு சொல்றப்போ நாங்க எதுவுமே சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாம பெரிய நடிகர்கள் கூட எனக்கு டேட்ஸ் தரேன்னு சொன்னாங்க. எனக்கு பெரிய நடிகர்களோட படம் பண்ணும் அப்படிங்கிற ஐடியாலஜி எல்லாம் இல்ல அப்படின்னு வெளுப்பா முடிச்சிருக்கார். சோ இந்த பேட்டியை பார்த்துட்டு ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஷூட்டிங் முடிஞ்சிட்டு வேட்டையன் படத்தை விட இன்னும் டைட்டிலே சொல்லாத தலைவர் 171 படத்துக்கு மேலதான் ரசிகர்களோட எக்ஸ்பெக்டேஷன் எக்கச்சக்கமா இருக்கு. காரணம், 2 படங்களோட டைரக்டர்ஸ். வேட்டையன் பட டைரக்டரான தாசின் ஞானவேல் அப்படி ஒன்னும் பிரமாதமான டைரக்டர் இல்ல அப்படின்றது சினிமா விமர்சகர்களோட ஒரு டிபேட்டா இருக்கு.